வணக்கம். நாங்கள் இன்றைக்கி ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கோம். இங்கே வெஜிடபிள் அண்ட் ஃபுட்ஸ் ஃபார்ம். இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். கடையில் போய் வாங்குறதோட ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நேரில் பார்த்து தேவையான அளவு வந்து நம்மளே கையில் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்து வெயிட் போட்டு பில் பண்ணி கொண்டு போய்க்கலாம். இந்த ஃபார்ம் எப்படி இருக்குன்னு தெரியல, இப்போ தான் வரோம். உள்ளே போவோம், எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸையும் பார்ப்போம், தேவையானதை எடுத்துகிட்டு வருவோம். வாங்க உள்ளே போகலாம். வெல்கம் டு A4E சேனல். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஃபார்முக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம். அதுதான் என்ட்ரன்ஸ். இப்போ தான் என்ட்ரு வரோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கேட்டு தனியாக இருக்குது, அது வழியாக தான் போகணும். இதுக்கு ஆன்லைன்லேயே டிக்கெட்ஸ் இருக்குது, டைம் ஸ்லாட் போட்டு புக் பண்ணியாச்சு ஆல்ரெடி. பாருங்கள் கார் பார்க்கிங் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்ட்டு. எல்லாருமே டைம் ஸ்லாட் போட்டு ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுறாங்க. புக் பண்ணிட்டு அவங்கவுங்களுக்கு கொடுத்த டைம் ஸ்லாட்ஸை உள்ளே வந்துக்கணும். இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ளே போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே எந்தெந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதெல்லாம் நம்மளே வந்து பொறிச்சிட்டு வந்திருப்போம். அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை வந்து இங்கே வந்து பில் பண்ணிக்கலாம். அதான் பில்லிங் செக்ஷன் உள்ளே எல்லாம் பில் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோட ரேட் போட்டிருக்காங்க, இதான் ரேட் கார்டு. இதுதான் ட்ராலி, அங்கே ட்ராலி பேக்கிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராலியில் தான் நம்ம வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். No, this is the first time. Yeah. So if you like to take this receipt with you. Okay. That's all right. And then you can keep up paying your seat. Okay. So if you did it to the next yeah. Okay. Take as many glasses as you like. Oh. Okay. So we can take home... As many as you can. Okay, fine, fine, fine. வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கான பேக் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இல்லை வெஜிடபிள்ஸ் ஆனால் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதுதான் இந்த பேக்ஸு. வாங்க உள்ளே போவோம். என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குது, என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குதுன்னு தெரில, போய் பார்த்துட்டு நம்மளே வந்து பொறிச்சு வச்சுக்கலாம். இதுதான் ஃபார்ம் என்ட்ரானு இருக்கிற வியூ. இதில் ஸ்ட்ராபெரிஸ் அண்ட் டொமேட்டோஸ் இருக்குது. இதுதான் டொமேட்டோஸ் இருக்க செக்ஷன். டொமேட்டோஸ் பார்த்தீங்கன்னா இது செரி டொமேட்டோஸ், சின்னதாக இருக்கும். இந்த டொமேட்டோஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க, பாலித்தீன் வச்சு கவர் பண்ணி தான் க்ரோ பண்ணுறாங்க. இது வந்து ஃப்ரெஞ்சு பீன்ஸ் இருக்க செக்ஷன். பீன்ஸ் பாருங்கள் செடியில் கொத்து கொத்தாக இருக்குது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராபெரி செக்ஷன். ஸ்ட்ராபெரி ரோ பை ரோவாக இருக்குது. பாருங்கள் ஸ்ட்ராபெரிஸ் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது, க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் ஃபார்மில் உள்ள எல்லா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இங்கே உள்ள ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை செடியிலிருந்து பறித்து எடுத்துகிட்டு போகிறத டீட்டெயில்டாக என்னோட அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே செடியிலிருந்து பறித்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை பில்லிங் செக்ஷனில் பில் பண்ணுறத இந்த வீடியோவோட எண்டில் காமிச்சிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போது சென்டர் ஆஃப் த ஃபார்ம் வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா சுற்றியும் எல்லாமே இருக்குது, ஒரு ஒரு க்ராப்பு இருக்குது சுற்றியும். இதுதான் சீசன் கேலண்டர், எந்தெந்த சீசனில் எந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா டோட்டல் ஃபார்மோட ஓவர்வியூ மேப், எந்தெந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மேப்பை வச்சு தான் ஃபாலோ பண்ணி நாங்கள் போய் சுற்றி பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரெட் கரண்ட் ஃப்ரூட், செடியில் பார்த்தா ரெட் கரண்ட்ஸ் கொத்து கொத்தாக இருக்குது. இந்த ரெட் கரண்ட் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா கேக்கில் மேலே டாப்பிங்ஸாக வச்சு நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி ரெட் கரண்ட் ஃப்ளேவரோட ஜாம் கூட இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாக் கரண்ட்ஸ். இந்த பிளாக் கரண்ட் செடியில் நம்ம நல்லா பார்க்க முடியுது, ரெட் கரண்ட் அளவுக்கு அதிகமாக இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதை வந்து நம்ம ஊரில் நாவல் பழம்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக பீட்ரூட் செடி. சுற்றி பார்த்திங்கன்னா பீட்ரூட் நல்லா மண்ணுக்குள்ளே பதினஞ்சு இருக்குது. நாங்கள் எடுக்கிறக்கே வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு, மண்ணை தோண்டி தான் எடுத்தோம். மேலே பாருங்கள், ட்ரோன் கேமரா தெரியுது. இந்த ஃபார்மை ஃபுல்லாக ட்ரோன் கேமரா வச்சு மானிட்டர் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் அங்கே இருக்கும்போதே வந்து மேலே இங்கே மேலே கேமரா வந்துச்சு, அதுதான் கவர் பண்ணிட்டோம் உடனே. இது ஃபுல்லாக மக்காச்சோளம், இது இப்போ சீசன் கிடையாது, அதனால் நாங்கள் போய் எடுக்க முடியல. ஆகஸ்ட் மந்த்து தான் இதோட சீசன். இது ஸ்விஸ் சாடுங்கிற கீரை வெரைட்டி. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த எண்டு வரைக்கும் இந்த கீரை வெரைட்டி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராஸ்பெரி ஃப்ரூட் செக்ஷன். பாருங்கள் செடியில் ஃபுல்லாக ராஸ்பெரி ஃப்ரூட்ஸ் இருக்குது. பெரிஸ் ஃபுல்லாக நல்லா ரோஸ் கலரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்கட்ஸுங்கிற வெஜிடபிள். இந்த காய்கறி பார்த்திங்கன்னா குக்குமர் மாதிரியே இருக்கும் பார்க்குறக்கு. ஹாய், இப்போ ஃபார்மை ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்தாச்சு. சுற்றிட்டு தேவையான பொருள் மட்டும் எடுத்திருக்கோம். வெஜிடபிள்ஸில் பீட்ரூட் அண்ட் பீன்ஸ் எடுத்திருக்கோம். ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா ராஸ்பெரி அண்ட் ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கோம். கொஞ்சம் கிட்ட காமிக்கிறேன் நான். ராஸ்பெரிஸ், ஸ்ட்ராபெரிஸ் பார்த்திங்கன்னா, பீன்ஸு அண்ட் பீட்ரூட். அவ்வளோதான், ஃபார்மை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. ஃபார்மில் என்னென்ன க்ராப்ஸ் இருக்கோ எல்லா க்ராப்ஸையும் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன் நான். ஃபார்மில் உள்ள ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்த்துருப்பீங்க. இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை செடியிலிருந்து பறிக்கிறத நான் டீட்டெயில்டாக என்னோட அடுத்த வீடியோவில் காமிச்சிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். Okay.
அவ்வளோதான் ஃபார்ம் எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. எல்லா க்ராப்ஸையும் வந்து தனித்தனியாக வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸுமே பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குறதோட ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ ஃப்ரூட்ஸ் தேவையோ அது மட்டும் எடுத்திருக்கோம். அவ்வளோதான் இன்றைக்கி ஃபார்மை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஃபார்ம்லேயே வந்து நம்மளே தேவையான வெஜிடபிள்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸை வந்து பறிக்கிறது இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் வந்து அதை எவ்வளோ நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீலாகில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.